முஸ்லிம் சமய பண்பாட்டலுவல்கள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் இன்று வெள்ளிக்கிழமை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. முஸ்லிம் சமய பண்பாட்டலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் பைசல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக புத்த சாசன மத மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கா கலந்து கொண்டு இணையதளத்தை ஆரம்பித்து வைத்தார். இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் முசாரப் முதுநபீன், அமைச்சின் செயலாளர், உதவிச் செயலாளர்கள், முஸ்லிம் சமய பண்பாட்டலுவர்கள், திணைக்கள அதிகாரிகள், ஹஜ் மற்றும் வக்போ சபைகளின் தலைவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் பௌத்த, இந்து, கத்தோலிக்க திணைக்களங்களின் அதிகாரிகள், ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வின் போது முஸ்லிம் சமய பண்பாட்டலுவர்கள் திணைக்கள பணிப்பாளர் பைசல், புத்த சாசன மத மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கா ஆகியோர்கள் உரையாற்றினர். මේ කතාව පැවැත්වීම සඳහා මා ගෞරවයෙන් ඇරයුම් කරනවා මෙම දෙපාර්තමේන්තුවේ අධ්‍යක්ෂතුමා සෙටේල් ෆයිසල් මහතා. සියලු දෙනාටම සුබ සංජය වේවා. නිලධාරී මහත්වරුනි, ඔබ සියලු දෙනාගේම අවසරයි. අස්සලාමු අලයිකුම් වරහමතුල්ලාහි වබරකාතු. මේ අවස්ථාවේදී මම සූතියක් කරනවා මේ වෙබ් පිටුව හදලා දෙන්න අපිට උදව් කරපු මේ මහතාට, ඒ වගේම මේ මහතාගේ ඉල්ලීමක් කරනවා මේ තවදුරටත් මේ ආයතනය ඩිජිටලයිස් කරන්න, ඩිජිටල්කරණයට භාජනය කරන්න ඒ වැඩපිළිවෙලටත් උදව් කරන්න. සැහැල්ලුවක් ලබා දෙන්න ඉක්මනින් කටයුතු කිරීමට තමයි මේ වගේ මෙවලම් භාවිතා කරන්නේ. මේ අපි වෙබ් එකක් හැදුවා කියලා එතනින් මේක නවතින්නේ. ඉදිරි මාස 3 ඇතුළත අපේ අමාත්‍යාංශයේ යටතේ තියෙන සියලුම ආයතන ඩිජිටල් කරණයට භාජනය විය යුතුයි. ඒ වගේම තමයි විදුලිය ඉතුරු කරන I don't think.